அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்டர்ல வந்து ஆக்சிடென்ட் கொண்டு வந்து கூட ரயில வந்து மாவோ தீவிரவாதிகள் வந்து அந்த தண்டவாளத்தை தகர்த்து எரிஞ்சிருக்காங்க. அது செஞ்சது மூலமா ரெண்டு விஷயம் வந்து நாட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கொத்து கொத்தாக மக்கள் வந்து இறந்து மடிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட ஒரு ஆக்சிடென்ட் கொண்டு வரக்கூடிய அந்த ரயில வந்து தகர்த்து எரியணும் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏப்ரல் 26 வந்து இந்த ஏதோ விவசாயிகள் உள்ளூர் சார்ந்த ஒரு போராட்டம், அதுக்கு ஒரு அழைப்புக்குன்னு. ஆக இந்த மாவோயிஸ்டுகள் வந்து யார் யாருன்னு சொல்லி நம்ம புரட்சிவாதிகள்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. ஏன்னா அவன் படிச்சுட்டான், அவனுக்கு வேலை இல்லை, அதனால துப்பாக்கி தூக்கி காட்டுக்குள்ளே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில கதைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இதை நம்பி 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 தான் கேரளா, மேற்கு வங்காளம், இன்னும் ஒரு சில கடலோர கிராமங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவை சொல்கிறேன், கடலோர கிராமங்களில் இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களை தன் வசம் அழைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மூளைச்சலவை செய்து கொண்டு இந்த நாட்டுக்கு எதிரான ஒரு குரலாக திருப்பி கொண்டு இருக்கிறார்கள் என்பது உண்மை. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பத்திரிகையில் ஊடுருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லூரி அளவில் இல்லை, பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு இயக்கம் ஒன்று இருக்குது. அந்த அவருடைய இயக்கத்தில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ வந்து இந்த வாலிபர் சங்கங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லி வந்து ஒரு சேக்குவார ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு அந்த கம்யூனிஸ்ட் சிம்பிளை போட்டுக்கிட்டு மக்களை வந்து இதை நீ படித்தாதான் நீ அறிவாளி. ஆனால் நம்ம மக்கள் வந்து ஒரு உளவேற்றுதான் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது அதை நம்ம அதில் போய் நம்ம ஐக்கியமானாலே நம்ம ஒரு பெரிய அறிவாளி, மற்ற மக்களோட நம்ம தனித்து தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து உளவேற்றுதான் அவன் சிந்திச்சு அப்படி போய் அந்த வேலையை பார்க்குறான். அப்படி பார்க்குறவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மைண்டை வந்து டியூன் பண்ணி அவனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்தியாவுடைய பாரம்பரியத்துக்கு எதிராக அவனை செயல்பட வச்சு அது மூலயமா வந்து இந்தியா வாழக்கூடிய பிரதமர், அது எந்த கட்சியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை மூன்றாவது யாராக இருக்கட்டும், அந்த பிரதமராக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தோடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், இன்னும் வெளிப்படையாக சொல்ல போகணும்னா படித்தவர்கள், இவர்களை கண்டாலே வந்து இந்த கும்பலுக்கு வந்து பிடிக்காது. அது காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இவன் வந்து மாவோ படிக்கிறேன், அவனை படிக்கிறேன், இவனை படிக்கிறேன்னு வெளிநாட்டு சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இப்போ சீனா இருக்கட்டும், இல்லை இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கியூபா மாதிரி நாடுகள் இருக்கட்டும், அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலைவர்கள் வந்து இவன் போட்டு புகழ்ந்து கொண்டாடிட்டு இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து இவன் விட்டுறதான் வந்து மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்து. இந்த கேலி கூத்துக்கெல்லாம் நம்ம வந்து துணை போகாமல் இருக்கணும். இது வந்து நம்முடைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இளம் பெண்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த பாடப்புத்தகங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாவோவை பற்றியும் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை பற்றியும் அது என்னமோ பெரிய உலகளாவிய தத்துவம் மாதிரி கொண்டு வந்து இவங்க வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்படி பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்ம இந்திய தேசத்து நம்மளுடைய பாரதத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர்களெல்லாம் இவன் காண அடிச்சுதான். இதுதான் உண்மை. இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் கேரளாவில் போய் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா 40%-60% ஷேக்குவார டிஷர்ட் போட்டு சுற்றுறான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பெடல் கேஸில் இது பண்ணுறான். நான் என்ன சொல்கிறேன், அவங்களுடைய தனிப்பட்ட கொள்கைகள் அந்த மாதிரி வந்து மக்களுக்கு போகிற அந்த சித்தாந்தங்களை நீ உள்வாங்கிக்க, தப்பு இல்லை, ஆனால் அந்த முறைகளை நீ உள்வாங்காதங்கிறதா நம்முடைய ஒரே ஒரு கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, கேரளாவில் நீங்கள் எப்போவுமே நீங்கள் நியூஸ் பார்க்கலாம், பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காடுகள் ஓரமாக கடற்கரை ஓரமாக இந்த மாதிரி வந்து நக்சலைட்டுகள் பிடிபட்டார்கள், மாவோயிஸ்டுகள் பிடிபட்டார்கள் இந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் நம்முடைய தேசிய இருக்கக்கூடிய நம்ம தேசிய இராணுவத்தையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவோயிஸ்டுகள் வந்து துடிக்க துடிக்க கொண்ட காட்சிகளெல்லாம் நம்முடைய மீடியாக்கள்லாம் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அந்த இறந்த உடல்களெல்லாம் நம்ம பார்த்து கண்ணீர் வடிக்கிறோம். அப்போ இவனை வந்து ஒரு தவறான பாதைக்கு திசை திருப்ப எது அப்படின்னா, இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த மாவோ இன்னும் சில பேர் அந்த கொள்கைகள் மட்டும்தான், அந்த நக்சலைட் அந்த மாவோயிஸ்ட் அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிக்கிறான் இல்லையா, அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய புள்ளியாக சொல்லி போட்டு அவனை கையை பிடிச்சி கூட்டிட்டு போகுது, ஓ இன்னும் 10 பேர் கொல்லுன்னு சொல்லி சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அவனுக்கு ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மேற்கு வங்க மாதிரியான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த மாவோ கொள்கையிலேருந்து கொஞ்சம் மாறி ஓரளவுக்கு அது திரிணாமுல் காங்கிரஸ் பக்கம் வந்தாலுமே கூட அடுத்தடுத்து பாரத தேச நன்மை கொண்டு அவங்க பிஜேபி பக்கத்தில் ஐக்கியமாக பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து காலப்போக்கில் வந்து அதை கைவிட்டுட்டு நடுநிலையின் பக்கம், நன்மையின் பக்கம், தேசத்தின் பக்கம், ஆன்மீகத்தின் பக்கம் இருக்கக்கூடிய பொறுப்பை வந்து ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயம்லாம் நீ உன்னிச்சு பாருங்கள், இந்த கடற்கரை ஓர கிராமங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களை வந்து இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு அமைப்பு மாதிரி இது பண்ணி அவன் அங்கே போய் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு கட்டத்துமே அந்த மக்களை அங்கே தூண்டி விட்டு சில விஷயங்கள் செய்ய வச்சு அவங்கள மாட்டி விட்டு இவன் பின்னாடி போயிடுவான். நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பேட்டி விட்டுப்பாங்க, வந்தாங்க பேசினாங்க, கடைசியில் எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படிமா. ஆக இப்படி அப்பாவி மக்களை மூளை செலவை செய்து கொண்டு தான் இந்த மாவோ இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்த நாட்டை ஒரு புற்றுநோய் போல் வந்து
கெடுத்து கொண்டிருக்கிறது. ஆக இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடியது நிச்சயமாக சீனா போன்ற கம்யூனிஸ்ட் நாடுகள் தான் இதற்கு மிக மிக முக்கிய பொறுப்பு. ஏன்னா நீங்கள் ஸ்டெர்லைட்லேயே பார்க்கலாம், ஸ்டெர்லைட்டை ஈர்த்து மூடியதன் விளைவு இன்றைக்கி சீனாவிலேருந்து காப்பரை இறக்கலாம் சரிங்களா. ஆக தயவு செய்து மாணவர்கள், குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள், இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய நல்லவர்கள் அத்தனை பேரும் இதில் விழிப்போடுங்கள். இந்த தேசத்தை நாம் காக்க வேண்டிய பொறுப்பு சுவாமி விவேகானந்தர் நமக்கு அறிவுறுத்தபடியும், நம்முடைய தேச தலைவர்கள் நமக்கு அறிவுறுத்தபடியும் இந்த பாரத பூமியை நாம் காக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவரும் கடமை.